ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து மேக்ஸு, திருக்குறள் இது ரெண்டுமே வந்து ஒரு மெயினாக வச்சுட்டு ஒரு சீரீஸ் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான ஃபுல் ஷெடியூல் எப்போ எப்போ என்னென்ன மாதிரிலாம் வருங்கிறது எல்லாமே போனவே கொடுத்துருந்தோம். அதற்கான வீடியோஸ் அதாவது என்னென்னா, மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீக் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி, திருக்குறள் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் ஒவ்வொரு வீக் கம்ப்ளீட் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். அதற்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த வீக்கில் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்போம். நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதற்கான டெஸ்ட்டு வந்து நமக்கு நாளைக்கு இருக்க போகுது, சரிங்களா? அது எப்படி இருக்க போகுது, என்ன டைமுக்கு இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிற பற்றின ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதற்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து காலையில் 10 AM உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோலேயோ ஒரு லைவ் டெஸ்ட்லேயோ அந்த மாதிரிலாம் வச்சா அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம சால்வ் பண்ணணும், டைம் ப்ராப்பரான டைம் எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால PDFவே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காலையில் 10 AMக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு PDF இருக்கும், ஓகேங்களா? அதில் 25 கேள்விகள் இருக்கும். மேக்ஸை என்ன டாபிக் கொடுத்துருந்தோம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்சிஎம் தான் கொடுத்துருந்தோம். அந்த எல்சிஎம் அச்சிஎஃப்ல 25 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து சில கேள்விகள் இருக்கும். அது இல்லாமல் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி சில கேள்விகள் இருக்கும். இதெல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மாடலுமே அந்த கேள்வியில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் ப்ராப்பரான டைம் எடுத்து பண்ணி பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்குலாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து இதாக இருக்கீங்க, ட்ரெயின் ஆகி தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்னா டோட்டலாக நம்ம 25 கொஸ்டின், அதுக்கு நீங்கள் 45 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, 10 AMக்கு வருது டக்குன்னு PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 10:30 முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலுமே ஒரு 11 மணியாச்சும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இல்லை நான் ரொம்ப பிகினர், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் வந்து இந்த வீடியோவில் இருந்தால் கொஞ்சமாக பார்த்து இதாக இருக்கேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் வந்து நிறையவே எடுக்கும் அப்படின்னாலுமே பரவாயில்ல. டைம் 45 மினிட்ஸுங்கிறத தாண்டியுமே சில பேர் வந்து, அதாவது நான் சொல்கிறது பிகினராக இருக்கவங்களுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ அவங்க 45 மினிட்ஸ்க்குள்ளே தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மேக்ஸ் அப்படிங்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான், ஓகேங்களா? ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு ப்ராப்பராக ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ப்ராப்பராக போட்டு பாருங்கள், சரிங்களா? மற்றவங்க எல்லாருமே மற்றபடி சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸுங்கிற டைம்குள்ளே முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈவினிங் நம்ம ஆல்ரெடி கொடுத்து கேட்டிருந்தோம், ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்ததில் நிறைய பேர் வந்து 6 PMக்கு டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த திருக்குறள் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ டெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அது வந்து எப்படி அப்படின்னா லைவ் டெஸ்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஓகேங்களா? ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ வந்து உங்களுக்கு லைவில் அப்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் 1 by 1 கேட்குற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் கேட்குற அந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்போம். அதிலேயே உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டாக அப்ளோ லைவ் டெஸ்ட்டாக போடும்போது என்னன்னா நிறைய சிக்னல் ப்ராப்ளம் வரும், ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து இடையில கூட ஏதாவது இன்டரப்ட் ஆகலாம், ஓகேங்களா? அதனால தான் வந்து ஆல்ரெடி எடுத்து ஃபுல்லாக ப்ராப்பராக எடுத்து வச்ச ஒரு வீடியோ வந்து லைவில் உங்களுக்கு அப்லோட் ஆகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. கரெக்டான ஒரு கேள்வினா ஒரு கேள்விக்கு கரெக்டாக வாசிச்சு அதற்கான டைம் ஃப்ரேம் இருக்கும், ஓகேங்களா? 10 செகண்ட் 15 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் டீட்டெயிலாக ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திருக்குறள் டெஸ்ட் இருக்கும். இந்த மேக்ஸுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த திருக்குறள் தேர்வு இருக்கு இல்லையா, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 PMக்கு, ஓகேங்களா, 7 PMக்கு வந்து இதற்கான மேக்ஸுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், சரிங்களா? அந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடய வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் அதில் 25 கேள்விகள் அப்படிங்கிறப்போ எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 25 கேள்விகளை நீங்கள் ப்ராப்பராக இருந்தால் கூட போதுமான அளவில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு அதில் சில கேள்விகள் கூட தெரியாமல் இருக்கலாம். அதற்காக தான் நம்ம அந்த 25 கேள்விகளையும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். அது வந்து 7 மணிக்கு உங்களுக்கு வரும். அதிலே உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது, சரிங்களா? ஸோ தெரிஞ்ச கேள்விகள் எப்படி இருக்குது, ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறீங்க. தெரியாத கேள்விகள் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறீங்க. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ வரும், அதிலே உங்களுக்கான ஆன்சர் கே வரும். ரொம்ப சிம்பிள். காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது, 6 மணிக்கு திருக்குறள் டெஸ்ட் இருக்குது. ஸோ மேக்ஸ் டெஸ்ட்டை வந்து PDF டெஸ்ட்டாக வரும், அதை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஆன்சராக அதை நோட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அதற்கு அடுத்தது ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது அதற்கான ஆன்சர் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எவ்வளோ அப்படிங்கிறத அதோடைய கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ டெஸ்ட்டாக வரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியும், ஏன்னா 6th அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் கேள்விகள் எடுக்க முடியும். எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ ஒரு 20-25 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்கும். அதிலே உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கொஸ்டின் எடுத்து அதில் வச்சிருப்போம். அதிலேயே உங்களுக்கு டோட்டல் எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க தான் இதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, மற்றவங்களும் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஒரு சைடாக, ஓகேங்களா? ஸோ நான் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கமா அப்படிங்கிறத வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறப்ப 25 கேள்விக்கு எல்லா மாடலும் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் திருக்குறள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணணுங்கிறதுல திருக்குறள் இருக்கிறது 3 டேமில் இருக்கிற ஒரு 30 திருக்குறள் தான். அதை டக்குன்னு கூட நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை காலையில்
காலையில் ஒரு டைம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கூட வந்து அந்த லைவ் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயங்கள். மறக்காமல் நாளைக்கு படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட ஓரளவு என்ன இருக்குன்னு கூட பார்த்துட்டு வந்து கூட அதை அட்டன் பண்ணுங்கள், உண்மையில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயங்கள். இந்த விஷயங்களாக நிறைய இந்த கான்செப்ட் இந்த ஒரு சீரீஸாக நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஓகேங்களா. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் அதில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இதை ஃபாலோ பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதை ஃபாலோ பண்ணட்டும், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு அந்த வீடியோஸில் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.